பஸ் இன்னைக்கு ஃபிப்ரவரி இருபத்தி மூணு தமிழுக்கு சரஸ்வதி சிறையில் என்ன சின்ன பார்க்கலாம் முன்னாடிங்க சேர சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சந்திரகலா வந்து அந்த லிங்கத்துக்கு வந்து இருபது லட்ச ரூபா கடன் அவங்களுக்கு என்ன ஐடியா கொடுத்து விடுறாங்கன்னா இங்கே பாருங்கள் இவங்களுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் எல்லாம் ஆகிருச்சு ஆனால் உங்கள் காசு உங்களுக்கு வேணும்னா நான் சொல்கிறதை கேளுங்க பேசாமல் அவங்கக்கிட்ட போய் இருபது லட்சத்தை தாங்க இல்லாட்டி கூட நான் காசு தரேன் உங்கள் வீட்டை எனக்கு எழுதி தாங்கன்னு சொல்லிடுங்க அந்த லிங்கம் வந்து ரொம்ப மானம் அந்த மாதிரி பட்டவர் அதனால் உடனே உங்கள் பத்திரத்தை வந்து தந்துடுவார் அப்படின்னு சொல்லி பிளான் எல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க இங்கே என்ன ஆகுதுன்னா சரஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் தான் தப்பு பண்ணிடுறேன் கார்த்தி நான் வந்து அடிக்க கை வாங்கியிருக்கவே கூடாது இந்த இடத்துல நான் பண்ண தப்பு தான் சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு பேசாமல் ச தமிழ் கிட்ட போய் சொல்கிறாங்க பேசாமல் நான் கார்த்திகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுறவா எனக்கு அருணும் அவனும் ஒன்று தான் என்னவாக இருந்தாலும் எங்கள் அப்பாவை தான் நான் கை நீட்டை போனேன் ஆனால் நான் பண்ண தப்பு தானே நான் வந்து அவனை அடிக்க கை வாங்கியிருக்கக்கூடாது வாங்க போய் மன்னிப்பு கேட்டுடலாம் அத்தைக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுனா பெரிய கவலை கவலையப்படுவாங்க அதனால் இது இப்படியே முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தமிழும் சரசம் கிளம்புறாங்க அப்போ லிங்கத்தையும் வீட்டில் இருக்கவங்ககிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் பேசாம போய் மன்னிப்பு கேட்கலான் இருக்கேன் ஏன்னா அத்தை கண் முடிச்சா பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லிட்ட உடனே லிங்கம் அவங்களாம் தடுக்கிறாங்க இல்லாம ஏற்கனவே நம்மளால தான் அங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது நம்ம போக வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே கேட்காம கிளம்புறாங்க அப்போ கரெக்டாக அந்த காசு கொடுத்தவர் வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாரு நின்று வீட்டுக்குள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒன்று இருபது லட்சத்தை இப்போ உடனே இங்கே வைங்க இல்லாட்டி உங்கள் பத்திரத்தை தாங்க நான் மீதி காசை தந்துடுதேன் வீட்டை எனக்கு ஒப்படைங்க கொஞ்ச நேரம் கழித்து நான் திருப்பி வருவேன்னு சொல்லிட்டு போனோடனே அவங்க அருண் இருக்காருல அவர் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிருதாரு அப்போ இந்த கல்யாணம் வேண்டாம் வேணாம் சொன்னாங்க நம்ம யாராவது கேட்டோமா இப்போ அதை எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ தமிழ் என்ன சொல்கிறாருன்னா யாரும் கவலைப்படாதீங்க இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்குறாரு இங்கே ஹாஸ்பிட்டல் என்ன ஆகுதுன்னா சந்திரகலா சொல்கிறாங்க டாக்டர் குடும்பம் சாரி வாத்தியார் குடும்பமாக சரியான கேடு கேடுகட்ட குடும்பம் அப்படின்னோடனே வசு வந்து சந்திரகலாவை போய் திட்டுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுற தப்புமா ஏதோ பிரச்சனையில் அவங்களை இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணாதீங்க விடுங்க அப்படின்னு சொல்லவும் கார்த்திக் சண்டைக்கு வராரு அப்போ அவங்க என்னை அடிக்க கை தப்பு தான் கரெக்டாக அப்படின்னோடனே வசு என்ன சொல்கிறாங்கன்னா கை வாங்கினது எல்லாமே தப்பு தான் ஆனால் அங்கிள் வார்த்தையை விட்டனால தானே அவங்க வீட்டில் கோவம் வந்துச்சு உடனே நடசன் வர்றாரு இன்னுமா நீ அவங்களுக்குப்பே சப்போர்ட் இருக்க நீ சின்ன பொண்ணு உனக்கு ஒன்றும் சந்திரகலா சந்திரக்கலா சொல்கிறாங்க பாவாவை சின்ன பொண்ணு அவளுக்கு எதுவும் தெரியாது நான் அவளுக்கு பேசி புரிய வைக்கிறேன்னு வைக்கிறேன் கேட்குறாங்க அப்புறமா கோதை கண் விழிச்சிட்டாங்க பார்க்க போறாங்க அப்போ இப்படி இருப்பா நான் நினைக்கவே இல்லை நீ கவலைப்படாத நீ கண் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாரு இங்கே தமிழ் வந்து ஒருத்தர் வந்து சரக்கு கேட்டார அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்க இதெல்லாம் வந்துருச்சுப்பா ரொம்ப நன்றி தமிழ் ஒரு ஹெல்ப் பண்றீங்களா எனக்கு ஒரு இருபது லட்சம் ரூபாய் வேணும் அக்கௌண்டில் அனுப்பிவிட்றீங்களா அவரும் சரிப்பா நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த காசு கேட்க வர்றாங்களா அவங்க வர்றாங்க வந்தோடனே நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீடும் நம்மளை விட்டு போக தான் போதுன்னு சொல்லிட்டு பத்திரத்தை எடுத்து அவங்க கிட்டே போய் நீட்டும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இதை வாங்குறதுக்கு வரல உங்கள் நீ உங்களுக்கு நாங்கள் தர தான் வந்திருக்கோம் காசு எங்கள் அக்கௌண்டுக்கு எப்போவோ வந்துருச்சு அப்படின்னே வீட்டில் எல்லோரும் குழப்பத்திலேயே நிற்கிறாங்க அதோடு என்னோடய எபிசோட் என் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ